நட்புகளுக்கு விருதுகளின் வணக்கம். இன்றைய நாள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்க போதுன்னு வாங்க பார்த்துடலாம். மேஷராசி நட்புகளே, நீங்கள் ரொம்ப நாளாகவே செஞ்சிட்ருக்க ப்ராஜெக்ட் இன்னும் தான் தாமதமாகும். மனசை தேத்திக்கோங்க. எது எது எப்பப்போ முடியுமோ அது அது அப்பப்போ தானே முடியும். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியம் மட்டும் நம்ம மனசில் இருந்தால் போதும். வேறு யாராலையும் நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது. நீங்கள் நம்மனாலும் நம்மளனாலும் உங்களை ஒரு சில பேர் ரோல் மாடலாகவே நினச்சிட்ருக்காங்க. உங்களை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் அதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட வேண்டாம். காற்று வாக்கில் கேட்டோமா, வேறு வேலையை பார்த்தோமான்னு கிளம்பிட்டே இருங்க. ரிஷபராசி நட்புகளே, இன்றைக்கி நீங்கள் ஒரு நிலையாகவே இருக்க மாட்டீங்க. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை செய்யலாமா நினப்பு வரும். அதை பாதியில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவீங்க. மொத்தத்தில் எல்லாத்தையும் சொதப்பி வச்சுருவீங்க. வேலையில் சொதப்பினா கூட பரவாயில்ல, மற்றவங்க கிட்டே பேசும்போது கவனமாக பேசுங்க. எதையாவது சொல்லி மாட்டிக்காதீங்க. ஏன்னா நமக்கு தான் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மொக்க ஜோக்காக போட்டு சாவடிப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் உருப்படியாக அதாவது பண்ணுங்கள். நீங்களே கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருப்பீங்க, ஆனால் உங்ககிட்டையும் கடன் கேட்டு நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காமல் சீக்கிரமாக கை இல்லை காசு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்க. மிதுன ராசி நட்புகளே, காலையில் எழுந்திருக்கும் போதே இந்த நாள் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு எந்திரிங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கி என்ன நடக்குமோ அப்படின்னு பயத்தில் எந்திரிக்காதீங்க. ஒரு சில பேருக்கு கடனெல்லாம் அடைக்கிற அளவுக்கு கையில் பணம் இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு மட்டும் பணம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில் சாதிக்கிற திறமை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில பேருக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மாதிரி டெய்லி நடக்குமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும், சந்தோஷப்பட்டுக்கணும். கடகராசி நட்புகளே, இன்னைக்கு உங்களோட பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுவீங்க. ஆமாம், லாக்டவுனில் வேறு என்ன வேலை, அதை தான் பண்ணி டைம் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றத எல்லோரும் இன்றைக்கி கவனிப்பாங்க. அதுக்காக பாராட்டெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அவங்க மூட வீட்டில் இருந்து நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசி கலாச்சிங்கன்னா அப்புறம் சண்டை தானே வரும். உங்கள் வாழ்க்கைக்கு எது முக்கியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்திலிருந்து தள்ளிடுங்க. சிம்மராசி நட்புகளே, உங்கள் வாழ்க்கையாகட்டும் வேலையாகட்டும் எல்லா விஷயத்துலையும் தனியாக செயல்படுங்க. உங்களால் முடியும், யாரோட ஹெல்ப்பும் கேட்காதீங்க. நீங்கள் நல்ல மனசோட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மன நிம்மதியாக இருக்கும், உதவி வாங்கிக்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது தான். ஆனாலும் உங்களுக்கு சந்தேகமான முதலீடு அப்படின்னு பேச்சு வரும்போதே அதிலிருந்து விலகி இருக்க பாருங்கள். ஏன்னா லாக்டவுனே பெரிய நஷ்டம், அதுக்கு மேலே இன்னொரு நஷ்டத்தை நம்மளே ஏற்படுத்திக்க கூடாதுல்ல, அதுக்கு தான். கன்னிராசி நட்புகளே, இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க. லாக்டவுனில் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் மட்டும் என்ன விதி விளக்கா, என்ஜாய். பிஸ்னஸ் சம்மந்தமாக பிளான் போடுறது முக்கியம் இல்லை, அது சரியாக தப்பாக எப்படி பண்ணலாங்கிறத யோசிக்கிறது தான் முக்கியம். ஒரு சில பேர் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓ, உங்கள் ஊரில் நீங்கள் தான் நாட்டாமையோ, நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனாலும் உங்கள் ஃப்ரெண்டுங்கிற பேரில் ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. அவங்கள சமாளிக்கிறது உங்கள் பாடு. துளராசி நட்புகளே, கண்டிப்பாக அவங்களோட நிதி நிலைமை கொஞ்சமாவது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு சொத்து உங்களுக்கே கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொத்து உங்களுக்கே கிடைக்குதுன்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு சில பேர் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஆமாம், அந்த ஃப்ரெண்டை வீட்டுக்கு தெரியும்ல, இல்லை வீட்டுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருந்தால் வீட்டுக்குள்ளே உட்காந்தே ஃபோன் பேசலாம், இல்லைன்னா பதறி வெளியே ஓடணும், அதான் கேட்டேன். குடும்பத்தில் எக்கச்சக்க தகராறு வர்றதுனால உங்களோட மேரேஜ் லைஃபே காணாமல் போயிடும். உங்கள் லைஃபை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும், ஏதாவது சமாளிங்க. விருச்சிகராசி நட்புகளே, ஒரு சில பேருக்கு ரொம்ப காலமாக உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் உடம்பு சீக்கிரமாக சரியாயிடும். ஒரு சில பேர் இன்றைக்கி பணத்தை எப்படியாவது சேர்த்துருவீங்க. இன்றைக்கி ஓகே, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, சேர்த்து வச்சதை செலவு பண்ணுவீங்களோ. ஒரு சில பேருக்கு லவ்வில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜாலியாக பேசிகிட்ருப்பீங்க. உங்களுக்கு திறமை இருக்குதுங்கிறது சரிதான், ஆனாலும் உங்களோட திறமையை யாருக்கிட்ட எப்போ எந்த நேரத்தில் வெளிப்படுத்தினா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். தனுசு ராசி நட்புகளே, இன்றைக்கி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக டிஷும் டிஷும் கன்ஃபார்ம். ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், நீங்கள் தான் சமாளிக்கணும். ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சே டைமை போக்கிடுவீங்க. உங்கள் மேலேயும் குத்தம் சொல்ல நான் விரும்பலை, ஏன்னா ஒரே டைம் பாஸ் அதுதான். பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் போட்டாலும் எல்லார்கிட்டேயும் ஓப்பனாக சொல்ல வேண்டாம். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் மட்டும் சொல்லுங்கள். எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அவங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறாங்க. ஒரு சில பேர் வீட்டில் அதிகமாக செலவாகிறதுனாலேயே சண்டை வருங்க.
மகர ராசி நட்புகளே, என்ன நடந்தாலும் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிஸ்னஸில் லாபம் கூட கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை போல இருக்க பல வியாபாரிகளுக்கு இன்னைக்கு லாபமாக தான் அமையும். உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உதவி செஞ்சுருப்பாங்கல்ல உங்கள் சொந்தக்காரவங்க, அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க. அதனால சின்னதாக ஒரு தேங்க்ஸாவது சொல்லுங்கள். இன்னைக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு கூட வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக போகும், எந்த பிரச்சனையும் வராது. சிம்பிளாக சொல்லணும்னா நாளும் இன்னைக்கு சூப்பராக தான் இருக்கும். கும்பராசி நட்புகளே, எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும் நடந்துகிட்டு இருக்கிறதா நினைக்காதீங்க. நீங்கள் அப்படி நினைக்கிறதுனாலையும் என்னவோ, உங்களை சுற்றி நடக்கிற நல்ல விஷயத்த நீங்கள் பார்க்குறதே இல்லை. கெட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல விஷயத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. அப்புறம் பாருங்கள், எல்லாம் தானாக நடக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒத்துமையாக போகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தாங்க. முன்னாடி நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்துடுங்க. இனிமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் லைஃபே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். முக்கியமாக உங்கள் வேலையில் ஆர்வம் காட்டுங்க, அப்போ தான் எந்த பிரச்சனையும் உங்கள் கண்ணு முன்னாடி வராது. மீனராசி நட்புகளே, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ பொழுதுபோக்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பாகவே தெரியாது. ஆனால் நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் மேலே கோவப்படுறாங்கன்னா பதிலுக்கு நீங்களும் கோவப்படுறது நல்லதில்லை. அவங்க என்ன சொல்ல வராங்க, எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு எக்கச்சக்க வேலை இருக்கும், ஆனால் எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அந்த வேலையை தான் இன்றைக்கி செய்வீங்க. நிறைய பேரெல்லாம் முடியும், நிறைய பேரெல்லாம் முடியாது. அது உங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. எப்போதும் போல ராசி பலனை கேட்டோமா, அடுத்த வேலையை பார்த்தோமான்னு கிளம்பாம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.